ரைடர்ஸ் வணக்கம். லாஸ்ட் நான் போட்டிருந்த இந்த பட்ஜெட் வீடியோ, அப்புறம் வந்து லே லடாக் ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்ற வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதுக்காக ரொம்ப நன்றி. அண்டு அந்த வீடியோவில் கீழே வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ஐட்டர்னிட்டி வீடியோ வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்டு நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ ஐட்டர்னிட்டி வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி லே ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறதுக்கு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லே ரீச் பண்ணுறதுக்கு எந்தெந்த ரூட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூட் நம்பர் 1 to 7 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட் நம்பர் 1 ஆரம்பித்து 7 வரைக்கும் அதோடய டிஃபிகல்ட்டிஸை பொறுத்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கிறேன் நான். ஸோ லாஸ்ட்டாக ரூட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரூட்டு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லே லடாக் ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ரூட்ஸா, இந்த 7 தான் ரூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இன்னும் எவ்வளோ இடங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ரூட்ஸ் தான் இதெல்லாம். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ரூட்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் நாம் புதுசாக எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக லே லடாக் ரீஜனே வந்து ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ரூட்டுக்கு போயிட்டு, இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இந்தியா இருக்குது, சைனா ஆக்கிரமிப்பு இந்தியா இருக்குது, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் பார்டரில் போயிட்டு நம்ம தெரியாமல் போயிட்டோம்னா அது பெரிய சிக்கலில் முடிஞ்சிடும். ஆர்மி பீப்புளும் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனையாகிடும். அதனால் வந்து நம்ம என்னென்னா ஓவராலாக ஓரளவுக்கு எல்லோரும் போன ரூட்டுக்காக நம்ம போகிறது வந்து எனக்குமே சே ஃபஸ்ட்டு. நிறையா ரூட்ஸ் வந்து ஆர்மி யூஸ் பண்ணுற ரூட்ஸே இருக்குது. ஸோ அந்த ரூட்டை வந்து நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆர்மி வந்து அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ரூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்கான செக்கிங் ஆர்மி போஸ்ட்டு பீப்புள் எல்லாமே இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி தான் விடுவாங்க. இருந்தாலும் கூட சில பேர் வந்து தாண்டி போகிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் நம்ம ஊர்லேருந்து யாரும் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சிங்களா. இப்போ நார்த் சைடில் இருக்கிற பீப்புள் இல்லை அங்கேயே இருக்கிற பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கூப்பிட்டு போகிறேன், நான் இங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கூப்பிட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்க வேண்டிய நிலமை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொரு ஒரு இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்குது, நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாங்க. ஸோ அதை ஒரு போனஸ் ரூட்டாக வந்து நான் இந்த 7 ரூட்டை சொல்லி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மாதிரி போகிறது சேஃபாக இல்லையான்றதை வந்து நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், அண்ட் அதோடய உண்மைத்தன்மை என்னன்றதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ கைஸ், வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோ கூட போய் பார்ப்போம். ரூட் நம்பர் 1, டெல்லி டு லே வயா ஸ்ரீநகர் கார்கில். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி, லூதியானா, பத்தான்கோட்டு, ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், அதுக்கப்புறம் லே போவோம். இந்த ரூட் ரொம்ப ஸ்மூத்தான ரூட்டு. யூஸ்வலாக எல்லாருமே வந்து இந்த ரூட்டை தான் எடுப்பாங்க. இந்த ரூட்டில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம பாடி வந்து நல்லா சூப்பராக அக்கமடைஸ் ஆகும். என்னென்னா படிப்படியாக வந்து நம்ம ஒவ்வொரு ஆல்டிடியூடாக போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு ஜம்மு, அதுக்கப்புறம் ஸ்ரீநகர், அதுக்கப்புறம் கார்கில், அதுக்கப்புறம் லே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிடியூடு வந்து படிப்படியாக ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுதுன்னா நம்ம பாடி வந்து ஈஸியாக அக்கமடைஸ் ஆகிருக்கும். நமக்கு வந்து இந்த தலை சுத்தல், வாந்தி, ஃபர்தராக ஏஎம்எஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ஈஸியான ரூட்டு. ஈஸியான ரூட்டு இந்த சென்ஸ் வந்து நான் சொல்லக்கூடிய 7 ரூட்டில் இது கொஞ்சம் ஈஸியான ரூட். இதே ரூட்டில் கார்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்று வந்து நார்மல் யூஸ்வலாக போகிற ரூட்டு, இன்னொரு வந்து பட்டாலிக் செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போனோம்னா கார்கில்ல வந்து நீங்கள் பர்மிட் வாங்க வேண்டியது இருக்கும். நார்மலாக போகிற ரூட்டில்
போனீங்கன்னா நீங்கள் பர்மிட் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டாலிக் செக்டர் ரூட்டுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே மட்டும் நீங்கள் பர்மிட் வாங்கணும். இதில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பட்டாலிக் செக்டர் ரூட்டு, ப்ளூ கலரில் போகிற லைன்ஸ் வந்து நார்மல் ரூட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போகிற போது ஒரு பாதி தூரம் தான் வந்து ரோடு அந்தளவுக்கு சரி இருக்காது, ரொம்ப புழுதியாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் சோன்மார்க் தாண்டி ஜோசிலா பாஸ் போகும்போது நெருக்கத்தில் 10-20 கிலோமீட்டர் ரோடு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோடு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஜோசிலா பாஸ் வந்து காலையில் 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரூட் நம்பர் 2, டெல்லி டு லே வயா மணாலி ரூட். இது வந்து பெரும்பாலான நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை தான் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி இந்த ரூட்டு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ரூட்லேயுமே இந்த ரூட் தான் வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, குயிக்காக வந்து லேக்கு போகக்கூடிய ரூட் இது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே இந்த ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரூட்டில் என்ன பொறுத்தனால ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஹையர் ஆல்டிடியூடுக்கு போயிடுவோம். நம்ம பாடி வந்து அக்கமடேஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தலை சுத்தல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ரூட்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ரூட்டில் வந்து பர்மிட் நீங்கள் வாங்கணும். இந்த ரூட்டில் மணாலியில் வந்து ஒரு நாள் நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். தங்கிட்டு இந்த இடத்துல பர்மிட் வாங்கிட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பர்மிட் அப்ளை பண்ணுற அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ரெண்டு ரூட்டோட சர்க்கியூட் தான் வந்து இந்த மேப்பில் காமிக்கிறது. இப்போ டெல்லியிலிருந்து கிளம்பி லூதியானா, ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே முடிச்சுட்டு லேல ஒரு நாள் தங்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் நுப்ராவேலி இதெல்லாம் பார்த்துட்டு பேங்காங் அப்புறம் சங்லங்லா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லேக்கு மறுபடியும் வரலாம். அப்படி இல்லைனா கூட சுஷுல், அன்லே இந்த ரூட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வந்து மணாலி வந்து கீழே வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கியூட். யூஸ்வலாக இந்த சர்க்கியூட்டு தான் வந்து எல்லாருமே செய்வாங்க. இதுதான் பேசிக் லே லடாக் ட்ரிப்னாலே வந்து பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய சர்க்கியூட் வந்து இதுதான். இதை வந்து டெல்லி டு டெல்லி சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. டெல்லி, ஸ்ரீநகர், கார்கில், லே, மணாலி, மறுபடியும் டெல்லி. இந்த ரூட் தான் நானும் பண்ணியிருக்கேன். இந்த ரூட்டில் வரக்கூடிய ஃபியூல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு எங்கெல்லாம் கிடைக்கும், ஸ்டே எங்கெல்லாம் இருக்கும், அடுத்த வீடியோ நான் அதான் பண்ண போகிறேன். இப்போ அதில் பார்த்து நீங்கள் இன்டெப்தாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ரூட்ஸை மட்டும் பார்ப்போம். ரூட் நம்பர் 3, இது வந்து சேம் அஸ் ரூட் நம்பர் 2 தான். ஆனால் கீலாங் தாண்டினதுக்கப்புறம் ஒரு டைவர்ஷன் வரும். எப்படின்னா மிருன்னு ஒரு ஊர் வரும், அங்கேருந்து நீங்கள் சோமுசிரி போகிற ரூட்டுக்காக நீங்கள் போகலாம். அதாவது ரைட்டில் போனீங்கன்னா நியோமா, மாஹி, ஹன்லே இதெல்லாம் நீங்கள் போவீங்க. அண்ட் அங்கேருந்து ஹன்லே இதெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சுஷுல் போயிட்டு சுஷுல்லேருந்து பேங்காங் லேக் போகலாம். பேங்காங் லேக்லாம் பார்த்துட்டு அதே ரூட்லேயே அகம் ரிவர் வழியாக கல்ச்சர்ன்ற ஊருக்கு போகலாம். அங்கேருந்து நுப்ரா வேலியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ நுப்ரா வேலியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கார்டுங்லா முடிச்சுட்டு லேக்கு நீங்கள் வந்துடலாம். இது ஒரு டைப் ஆஃப் ரூட்டு. இதில் வந்து நீங்கள் இந்த ரூட்டில் வரும்போது பார்க்க வேண்டியதை போகும்போதே பார்த்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1350 கிலோமீட்டர் வரும். ரூட் நம்பர் 4, இந்த ரூட்டில் நம்ம போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டி வேலியும் லேவும் சேர்ந்து கவர் பண்ணுற மாதிரி இது ஒரு ரூட்டு. டெல்லியிலேருந்து கிளம்பி ஷிம்லா வழியாக போவோம். ஷிம்லா போயிட்டு கல்பா, அதுக்கப்புறம் வந்து காசா, அதுக்கப்புறம் கேலாங்கு, இந்த ரூட் வழியாக போயிட்டு லே ரீச் பண்ணுவோம். இதில் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணாலி நம்ம போக மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பிட்டி வேலி கவர் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து லே போவோம். அண்ட் இந்த ரூட் வந்து கொஞ்சம் டஃப்பான ரூட்டு தான். ஸ்பிட்டி வேலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 1350 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ நம்ம தேர்ட் ரூட்டில் என்ன டிஸ்டன்ஸ் வருதோ அதே மாதிரி தான் இந்த ஃபோர்த் ரூட்டும் மோரார்லெஸ் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ரூட் நம்பர் 5, இந்த ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ரூட் நம்பர் 1லேருந்து ரூட் நம்பர் 7 வரைக்கும் அட்வென்ச்சரை வச்சு நான் வந்து ஆர்டர் வைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரூட் வந்து ரூட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டஃபஸ்ட் ரூட்டு. டெல்லி டு லே வயா சச் பாஸ். சச் பாஸ் வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ரோடெலாம் வந்து செம அட்வென்ச்சரஸ் ரோடு. நீங்கள் வந்து உங்களுக்கு அட்வென்ச்சரஸ் வந்து இந்த ரூட்டில் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலானவங்களுக்கு இந்த ரூட்டு. ஆல்ரெடி வந்து பழக்கப்பட்டவங்க, நல்லா வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவங்க இந்த ரூட்டில் போனால் சேஃப். புதுசாக இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ புதுசாக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ரூட் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் தாராளமாக. இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள்
பண்ணலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூணு ரூட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட் வைஸாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி டிரைவிங்லேயும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த மூணு ரூட்டுமே வந்து உங்களால் பண்ண முடியும். இது வந்து டெல்லி லூதியானா பத்தான்கோட்டு. நம்ம பத்தான்கோட்டில் ஃபஸ்ட் ரூட்டில் வந்து நம்ம பத்தான்கோட்டிலேருந்து ஜம்முக்கு போவோம், ஆனால் இந்த ரூட்டில் வந்து நம்ம அப்படியே ரைட்டில் எடுக்கிறோம், சம்பான்ற ஊருக்கு நம்ம போகிறோம். அங்கேருந்து நாம் வந்து சச் பாஸ் கிராஸ் பண்ணுறோம், அப்புறம் கில்லர், அதுக்கப்புறம் கெலாங் வருவோம், கெலாங்கில் இருந்து லே போயிடும். இது ஒரு ரூட்டு. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1224 கிலோமீட்டர் வருது. ரூட் நம்பர் 6. நம்ம ரூட் நம்பர் 5 அதே ரூட் தான் இதுவும், ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் வரும், அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். எப்படின்னா நமக்கு வந்து சம்பால இருந்து சச் பாஸ் பண்ணிட்டு நம்ம கில்லர் போயிட்டு கெலாங் போய் லே போகணும். ஆனால் இந்த ரூட்ல நம்ம சச் பாஸ் பண்ண போறது இல்லை, அதுக்கு பதிலாக கிச்சாவர் கில்லர் கெலாங் லே இந்த ரூட்டை நம்ம பண்ண போறோம். ஸோ சம்பால இருந்து நீங்க அப்படியே டோட்டலா வந்து லெஃப்ட்ல ஏறிட்டு கிச்சவர் போவீங்க, அங்கிருந்து கில்லர் வருவீங்க, அதுக்கப்புறம் கெலாங்கு, அதுக்கப்புறம் லே போயிடுவீங்க. இந்த கிச்சவர் டு கில்லர் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வேர்ல்டு டெட்லியஸ்ட் ரோடு. இந்த ரூட்ல நீங்க வண்டி ஓட்டினீங்கன்னா வந்து 100% அட்வென்ச்சர்ஸ் வந்து கேரண்டீடு. அப்படி இருக்கும் ரோட்டு. அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ல நிறைய இருக்கு, நீங்க பார்க்கலாம், பார்த்தா ஓரளவுக்கு உங்க தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த ரூட்லலாம் நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும். ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்க ஃபர்ஸ்ட் லடாக் நார்மல் ரூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 கிலோமீட்டர் வரும். ரூட் நம்பர் 7. இது வந்து ஒரு புது ரூட்டுங்க. இது டெல்லியிலேருந்து லே போகிறோம், ஆனால் ஜான்ஸ்கர் வேலி வழியாக போகிறோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். ஏன்னா நம்ம யூஷுவல் ரூட்லேருந்து ரூட்டே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நம்ம டைவெர்ட் ஆக போகிறோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் காமிக்குது இல்லையா, 2155 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது கிடையாது, இது தப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த இந்த இடத்துல வந்து ரூட்டு இருக்காது. ஸோ இதுதான் புர்னே, அதுக்கப்புறம் டோர்ஜங், இந்த ரூட் வந்து ஜாயினே கிடையாது. இந்த இடத்துல மேப்பில் உங்களுக்கு ரூட்டே காமிக்காது. இங்கே ஒரு ரிவர் நமக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக போகும். ஐ மீன் அந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி சமயத்தில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக போகும். இந்த டைமில் தான் வந்து இந்த ரிவர் நம்ம கிராஸ் பண்ணி இங்கே நம்ம போக முடியும். இங்கேருந்து நம்ம போனோம்னா பதும் போவோம், பதும்ல இருந்து ஜான்ஸ்கர் வேலி நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஜான்ஸ்கர்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கார்கில் போயிட்டு கார்கில் இருந்து நம்ம வந்து லே போய்க்கலாம். இது வந்து யூஸ்வலாக இந்த ரூட் எப்படி இருக்கும் எதாக இருக்கும் எதுவுமே தெரியாது. அண்ட் இதுக்குள்ளே நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்றத வந்து இன்னும் ஃபுல்லாக கேதர் பண்ணல. இந்த ரூட்டில் ஆல்ரெடி லடாக்கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க இந்த ரூட் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு யாரும் இந்த ரூட்டில் வந்து போக முடியாது, அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த ரூட் தான் அடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. அண்ட் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 1500 வரும்னு நினைக்கிறேன். முழுசாக அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரில, பிகாஸ் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கிடையாது. காய்ஸ், இப்போது லே ரீச் பண்ணுறதுக்கு 7 விதமான ரூட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்டு நான் சொன்ன அந்த போனஸ் வீடியோ இப்போ பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரூட்டை வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அது என்ன அப்படின்றத வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு போனஸ் டிப்ஸாக வந்து நான் உங்களுக்கு அந்த ரூட்டை பற்றியே நான் பேசுகிறேன். ஸோ அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போது சமீபத்தில் வந்து நிறைய பேர் வந்து உம்லிங்லா அப்படின்ற ஒரு பிளேஸை பற்றி அதிகமாக தேடிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்னா கார்டுங்லா தான் வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுவே உண்மை கிடையாது. அதை விட இன்னும் அதிகமான அல்டிடியூட்லலாம் ஒன்று ரெண்டு ரோட்ஸ் இருக்குது. பட் ஃபேமஸாக பேசப்படுறது வந்து கார்டுங்லா. ஒரு காலத்தில் அது இருந்தது, அதனால் வந்து இன்னமும் அதை பேசப்பட்டுருக்கு. இதே மாதிரி உம்லிங்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு, அரௌண்ட் வந்து ஒரு 19,500 feet கிட்ட வந்து அது வரும் அப்படின்ற மாதிரி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போகணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆக்சுவலாகவே வந்து அது வந்து ஆர்மி ரிசர்வ்டு பிளேஸு. ஸோ அந்த இடத்துல நாம் வந்து போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அந்த ரூட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நியோமா மாஹி இந்த ரூட்லாம் நாம் பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் ஹன்லேன்ற ஒரு ரூட்டை நம்ம பார்த்துருவோம். இந்த ஹன்லேன்ற பிளேஸில் தான் வந்து நம்ம இந்த உம்லிங்லா போகிறதுக்கான வழி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹன்லேலேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு உம்லிங்லா போகிறதுக்கான வழி இருக்குது. ஆனால் அது வந்து மேப்பில்
மேப்பில் உங்களுக்கு ரூட் காமிக்காது, அந்த இடத்துல தான் அந்த மலைப்பகுதி இருக்குது. ஸோ அதில் நம்ம போயிட்டு வரலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டில் வந்து நீங்கள் வீடியோஸ் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், நிறைய சில பேர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது இல்லீகல், அது அது பண்ணக்கூடாது. யாராவது உங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவுசெய்து போய் சிக்கிடாதீங்க, அது பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா. ஏன்னா ஆர்மி இல்லாத ரூட்டாக பார்த்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம எப்படியாவது போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டுலாம் இதை நம்ம ஊர்லேருந்து யாரும் பண்ணுறதில்லன்னு வச்சிங்களா. ஒரு பக்கம் பார்க்க போனால் நார்த் சைட்லலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டு மாட்ட விட்டுறாங்க. அது பெரிய சிக்கலில் முடியும். ஆர்மி கிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு அதை செஞ்சுட்டு வரலாம். வித் ப்ராப்பர் பர்மிஷன் அங்கே ஆல்ரெடி போயிட்டும் வந்திருக்காங்க. இந்த உம்லிங்கில் போகிறதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேப்பில் வந்து ஒரு லைன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ரூட் வந்து இப்படி தான் இருக்கும்னு கணிச்சு போட்டது, ஆனால் இதுதான் உண்மையான ரூட்டா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதையும் எதை வச்சு கணிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா டெம்சோக்குன்ட்டு ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, அதுதான் லாஸ்ட் வில்லேஜாக வந்து வருது. ஸோ இந்த இடத்துல போகிறதுக்கான ரூட் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அது வந்து ஆர்மியோட பயன்பாட்டில் இருக்கிறதுனால அது மேப்பில் வந்து காமிக்காது. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ரூட்லேருந்து வந்தீங்கன்னா நேராக அந்த டெம்சோக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்பேன். டெம்சோக் இருந்து நீங்க இந்த ரூட் வழியா தான் நீங்க உம்லிங்ல வர மாதிரி இருக்கும், இல்ல ஹன்லேல இருந்து நீங்க வந்து வெறும் உம்லிங்ல மட்டும் போய் பார்த்துட்டு வர மாதிரி கூட பார்த்துட்டு வரலாம். இதுதான் இந்த ரூட் நம்ம போட்டு ரூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ரூட் வந்து பயன்பாடுல கிடையாது, ஆனா ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்போ ஏன்னா ஆர்மி வந்து இதுக்கான ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரூட் வந்து ஃபியூச்சர்ல ஓபன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அப்படி ஓபன் பண்ணும்போது போனா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ வந்து நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறது ரொம்ப பெரிய சிக்கல். ஸோ ப்ராப்பரான பர்மிஷனோட நீங்க போனீங்கன்னா தாராளமா நீங்க போயிட்டு வரலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம லே லடாக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும், எங்கெல்லாம் தங்கலாம், அண்ட் எந்த இடம்லாம் சீப்பாக இருக்கும், ஃபியூயல் ஸ்டேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, மற்றபடி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சர்க்கியூட்டு அந்த ரூட் தான். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை.